ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, மே 1-ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அதுக்கு அரசு தரப்புலேருந்து அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அஜெண்டாவில் என்னென்ன பொருட்கள் விவாதிக்க அரசு தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராமசபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிக்கல், கிராமசபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராமசபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். மே 1-ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இது எப்படி நடத்தப்பட வேண்டும், என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து காமனாக தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. இந்த அஜெண்டாவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வச்சுடுங்க, அரசு என்ன விவாதிக்க விரும்புதோ அதை தான் அனுப்பியிருக்கு. உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் என்ன விவாதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் தயார் செய்து மக்கள்கிட்ட நோட்டீஸில் துண்டு பிரச்சுரங்கள் மூலமாக கொடுத்து மே 1 கிராம சபை கூட்டத்தை அன்னைக்கு நீங்கள் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றி அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம். உங்கள் கிராமத்திற்கு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன தேவைகளோ அதை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். ஓகே, இப்போ அரசு என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து அவங்க சொல்ல வர்றது எப்போவுமே அந்த 11 மணிக்கு நடத்தணும், வார்டு சுழற்சி முறையில் நடத்தியிருக்கணும், அப்புறம் வந்து மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்புறம் கிராம சபை கூட்டம் அதுக்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் அந்த நிகழ்வு லைவாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் 1 அன்று நடக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தை 5/5/2023 என்ன நடந்தது, என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று அரசின், அதாவது சென்னை டைரக்டருக்கு அனுப்பி வச்சிருக்குன்னு சொல்லி தாரஸ் அகமது ஆணையர் அவங்க வந்து சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. சென்னை தவிர அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் முதல் பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். 1/4/2022 முதல் 31/3/2023 முடிவுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுதல். அதாவது திட்டத்தின் பெயர், பணியின் பெயர், மதிப்பீடு, தற்போது நிலை, அந்த படிவனுப்பது, இது எல்லாமே ஒப்புதல் பெறணும். கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல். 3. சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். மாதம் 2 முறை மேல்நிலை நீர்த்துக்கு தொட்டி, திறமையிட்ட நீர்த்துக்கு தொட்டியை சுத்தம் செய்தல். தினமும் தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல். கிராம வளர்ச்சி திட்டம், கிராம வளர்ச்சி திட்டம் 2023-2024 என்னென்ன பணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும், அதுக்கான 2 கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். 1வது கிராம சபையில் அந்தியோதய இயக்க கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் பெறுதல் வேண்டும். அதன் பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட வட்டார கிராம அளவில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி கிராம வளர்ச்சி திட்டத்தினை இறுதி செய்து 2வது கிராம சபையில் கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறப்பட வேண்டும். பொருள் 5, அண்ணா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அதில் வந்து 2021-22 மற்றும் 2022-23 ஆண்டுக்கான அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்ற விவரத்தினை கிராம சபை கூட்டத்தில் வைக்கப்பட வேண்டும். பொருள் ஆ, 2023-24 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் விவரம் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். பொருள் இ, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புதுப்பிக்கப்பட்ட நூலகங்களில் வாசகர்கள் குழு உருவாக்குவது குறித்தும் அதன் பயன்களை தெரிவித்தல். பொருள் 6, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், 2022-23 தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்ற நிலையை குறித்து விவாதித்தல். 2024 புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பணிகள் மற்றும் வேலை வழங்குவதற்கான தொழிலாளர் மதிப்பீடு, லேபர் பட்ஜெட் இறுதி செய்வதற்கான பணிகள் குறித்து விவாதித்தல். அதில் பொருள் இ, அனைத்து இலக்கு மக்கள் பட்டியலில் PAP உள்ளவர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட வேலை அட்டைகள் வழங்கியதை உறுதி செய்தல். அதாவது
வறுமை கோட்டுக்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அட்டை வழங்கியிருக்கதை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பொருள் 7, பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம். ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் தகுதி இல்லாதவங்களாம் இடையில நீக்க சொன்னாங்க. தற்போது ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்தின் மீது வழங்கப்பட்ட பட்டாக்களின் பட்டியலில் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நிரந்தர காத்திருப்போர் பட்டியல் மற்றும் ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற பயனாளிகள் எவரும் இடம்பெற்றிருப்பின் அவர்களை கண்டறிந்து அனுமதி ஆணை வழங்க அந்த பட்டியலை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இந்த PM திட்டத்தில் யாரெல்லாம் வீடு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. அதில் ஒப்புதல் பெறப்பட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு. அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு வட்டார மற்றும் மாவட்ட அளவிலான மேலாண்மை பணிகள் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் செம்மைப்படுத்தப்பட்ட SECC PWL ஆவாஸ் பிளஸ் KVVAT மறுக்கணக்கெடுப்பு மற்றும் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு பட்டியலையும் அனைவருக்கு வீடு கணக்கெடுப்பின் இறுதி செய்யப்பட்ட தகுதியான குடும்பங்கள் பட்டியலையும் இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து 22/3/2023 அன்றைய கிராம சபையில் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி கிராம சபையில் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்ட அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பின் இறுதி செய்யப்பட்ட தகுதியான குடும்பங்களின் பட்டியலில் இருமுறை பதிவேற்றம் செய்தது மற்றும் நல்ல நிலையில் அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது போன்ற பல குறைபாடுகள் கண்டறியப்பட்டது தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. எனவே செம்மைப்படுத்தப்பட்ட SEC PWL ஆவாஸ் பிளஸ் KVVAT மறுக்கணக்கெடுப்பு புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு பட்டியல்களையும் அனைவருக்கு வீடு கணக்கெடுப்பின் இறுதி செய்யப்பட்ட தகுதியான குடும்ப பட்டியலையும் பதிவிறக்கம் செய்து கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ இதில் ஏற்கனவே நீங்கள் அரசின் கவனத்திற்கு அதாவது கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அந்த பட்டியலை இதில் ஒப்புதல் பெறப்படுறாங்க. தகுதி இல்லாத பெயர்கள் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக நிராகரிக்கலாம். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 2022-23 கீழ் எடுக்கப்பட வேண்டிய காம்ப்ரன்ஸ் அப்ரிகேஷன் கம் ப்ரையாரிட்டி லிஸ்ட் பார்வைக்கு எந்தெந்த திட்டத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்வைக்கு வைக்கணும் சொல்லியிருக்காங்க. தூய்மை பாரத இயக்கம் நம்முடைய கிராமத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாக வைக்கிறதுக்காக உறுதிமொழிகளை எடுக்கணும். அது கழிப்பறை கட்டி பயன்படுத்தி அவங்களுக்கு பாராட்ட தெரிவிக்கணும். திறந்த வெளியில் மலம் கழுத்திலட்டிய நிலையை தக்க வைக்கணும். அப்புறம் திடக்கல்வி மேலாண்மை நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை கையாளுவதற்கும் அவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்க வேண்டும். நெகிழிக்கு மாற்றுப்பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும். ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் தடை பண்ணியிருக்காங்க, அதுக்கு மாற்று என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நெகிழி கல்வி மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். திரவ கல்வி மேலாண்மை நடவடிக்கைகள். அப்புறம் பொது அறிவிப்புகள். பொது இடங்களில் குப்பை கொட்டினால் அபராதம் இருப்பதுடன் அனைத்து பொது இடங்களும் குப்பை இல்லாமலும் திறந்த வழியில் மலங்கழிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நம்ம ஒரு சூப்பர் சிறப்பு பிரச்சாரத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் நிலத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளுதல். அனைத்து சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளின் நிலைத்த மற்றும் நிலைத்த செயல்பாட்டினை உறுதி செய்தல். நம்முடைய ஊராட்சியை சுத்தமாகவும் சுகாதாரமாக வைக்கிறதுக்கு நிறைய உறுதிமொழிகள் நிறைய அவேர்னஸ் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு உறுதிமொழியும் எடுக்க சொல்கிறாங்க. நான் எப்பொழுதும் மலம் கழிக்க கழிப்பறையை மட்டுமே பயன்படுத்துவேன். குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை காவலரிடம் வழங்குவேன். என் குப்பை என் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். எனது வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை தெருக்களில் தேங்க விடாமல் பாதுகாப்பாக அகற்றுவேன். எப்பொழுதும் எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பேன். கடைகளுக்கு வெளியே செல்லும்போது துணிப்பை உடன் எடுத்து செல்வேன். நமது கிராமத்தை எழில்மிகு கிராமமாக மாற்றும் முயற்சியில் நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தினரையும் பங்கேற்க வைப்பேன் என்று உளமாற கூறுகிறேன். அப்புறம் 11வது பொருள் வந்து ஜல் ஜீவன் திட்டம். இதில் வந்து 100% வீட்டு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கணும். அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அது எப்படி செக் பண்ணணும். அப்புறம் இந்த தண்ணி தொட்டி வந்து 30 ரூபாய் குறையாமல் இருக்கணும். அனைத்து மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பொறுத்து குடிநீர் குளோரின் கலப்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்புறம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் பொருள் 12 ஐயா. தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் வளர் பயிற்சி திட்டம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 முதல் 35 வயதுடையவர்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொடர்பாக தகவல் தெரிவித்தல் மற்றும் தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பம் கோருதல் தீன்தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்ய யோஜனா கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் வளர் பயிற்சி திட்டம் திட்டத்தின் கீழ் சுய மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஊதியத்துடன் கூடிய
வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி திட்டங்களின் கீழ் சேர்ந்து பயன்பெற விரும்பும் தகுதியான இளைஞர்களை திறன் பதிவு செயலி கௌசல் பஞ்சி மூலம் பதிவு செய்வதை குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும். 12 ஆ பண்ணை 2022-23 ஆண்டில் மீதமுள்ள பணிகள் பற்றிய விவரம். 2022-23 ஆண்டில் எத்தனை கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் ஊராட்சிகளில் பண்ணை சார் வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அவற்றின் விவரம். 2022-23 ஆண்டில் மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் பண்ணை வாழ்வாதாரம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பின் விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். பண்ணை சாரா புதிதாக பண்ணை சாரா வாழ்வாதாரம் செயல்படுத்த உள்ள வட்டாரங்களில் 2023-24 விவரம் தெரிவித்து கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல். சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் மட்டும்தான் இந்த பாயிண்டை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஊராட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஊராட்சி இருந்தால் அது கண்டிப்பாக அதில் ஏற்ற சொல்லி தீர்மானம் பாஸ் பண்ணுங்க. வறுமை குறைப்பு திட்டம் விபிஆர்பி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக 2022-23 ஆண்டுக்கு தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை குறைப்பு திட்டத்தின்படி உரிமை திட்டம், வாழ்வாதார திட்டம், பொது பொருட்கள் மற்றும் சேவை திட்டம், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகிய 4 வகையான திட்டங்களின் பட்டியலில் திட்டம் வாரியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. கிராமச கூட்டத்தில் பார்வைக்கும் ஒப்புதலுக்கும் வைத்தல். இத்திட்டத்தினை கிராம ஊராட்சியால் விவாதிக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டத்துறை இணைத்திட அனுமதிக்காக கிராம சபையில் வைத்தல். ஏதேனும் இறப்பின் கிராம சபையில் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். மக்கள் சொல்றத தீர்மானத்தில் எழுதணும். அதை தான் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. வேற என்ன பாயிண்ட் இருந்தாலும் அதை விவாதித்து கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். இதில் மேலே சொல்லியிருக்கிறதுல என்ன கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்து அதையும் தீர்மானமாக நிறைவேற்றலாம். உங்கள் பகுதியில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வார்டில், உங்கள் கிராம ஊராட்சிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தீர்மானமாக நிறைவேற்றி அது எப்படி நிதிகள் பெறலாம் அப்படிங்கிறத அடுத்த தொடர்ந்து வருங்காலங்களில் அடுத்தடுத்த காணொலிகள் பதிவிடுறேன். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.